வண்ணவண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமி பாட்டு வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமி பாட்டு வண்ணவண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமி பாட்டு வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமி பாட்டு ஒரு சனம் வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு சந்தோஷமான விஷயம் தான். நீங்க கர்ப்பமா இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் தாயாக போறீங்க. டாக்டர், தயவு செய்து என்னை இங்க கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என் கழுத்துல தாலி கட்ட போறவருக்கு தான் முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவர் என்ன மனைவியா ஏத்துக்கிட்ட பிறகு மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு நான் எங்க பொண்ணு பார்த்திருக்கேன்? ராஜரத்னம் என்ன பரம்பரை? கலைவாணி யாரவ? நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? எனக்கு ஒத்து வரும். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை என்னால் நிறுத்த முடியாது. மனைவியை அடையணும்னு முடிவெடுத்து காதலிச்ச கலைவனை ஏமாத்த என்னாலே முடியாது. என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா? உங்களுக்காக வேணா ராஜரத்னம் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுறேன், ஆனா எம் வாழ்க்கை கலைவாணியோட தான். ஐயா, உங்க சம்மதி வராரு. வாங்க சம்மதி, வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. நான் உட்கார வரல ராஜரத்னம், என்ன மன்னிச்சிருங்க. என் பையன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டான். பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். வேணும்னா அந்த ராஜரத்னம் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுறேன், ஆனா வாழ்க்கை அந்த பாடகை கலைவாணி கொடுத்தான்னு சொல்லிட்டான். உங்க குடும்பமும் பெரிய குடும்பம். கல்யாணத்துக்கு பிறகு இந்த விஷயம் தெரிஞ்சா அது அவ்வளவு நல்லா இருக்காது. பத்திரிகை கொடுத்ததோட நிறுத்துறேங்க, இந்த கல்யாணம் நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க. முதலாளி, கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை வேணா நிறுத்திடலாம், ஆனா இப்ப கொடுத்த பத்திரிக்கை எப்படி திருப்பி வாங்குறது? வேண்டாம், வாங்க வேண்டாம். புரியலையே. மாப்பிள்ளை செத்துட்டான்னு சொல்லிடு. என் தங்கச்சியை வேண்டான்னு சொன்னவன் உயிரோட இருக்கக்கூடாது. Thank you.
ராஜரத்ன தங்கச்சின கட்டிக்க மறுத்தால அவளை குத்திட்டான். கண்டிப்பாடுத்த உன்னதான் தேடுவான். அவன் கண்ணில் படாம நீ இந்த ஊரை விட்டு போயிடு. வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைக்கும் உனக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படக்கூடாது. உன் கழுத்துல தாலிய கட்டல போய் அந்த மஞ்ச கைத்த எடுத்துட்டு வா. செந்தமிழ் பாட்டு சொல்லாதீங்க. அவரோட குழந்தைய வயித்துல வளருது. இந்த குழந்தை உயிரோடு இருக்கணும்னா நான் தான் அந்த பாடகின்னு ஊருக்கு தெரியக்கூடாது. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? கடவுள் என் தலையில என்ன எழுதியிருக்காரு அதுதான் நடக்கும். இதை பாருங்கம்மா, நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாம ஒரு கோயில நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டிலே தங்கிக்கலாம். சரின்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். குழந்தை பிறந்த நேரம் தேதி இந்த குறிப்பெல்லாம் எழுதணும். உங்க புருஷன் பேர் என்னன்னு சொல்லுங்க. வேணாமா, என் பேர் பக்கத்துல அவர் பேர் போடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அது மட்டும் இல்ல, அவரோட மகன் தான் தெரிஞ்சா கூட என் குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும். அம்மா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஏ தங்கவேல், உள்ளேனையா. ஏ துரைசாமி, உள்ளேனையா. ஏ சங்கர், உள்ளேனையா. பி கணேஷ், உள்ளேனையா. ஆர் கே மூர்த்தி, உள்ளேனையா. பாலசுப்ரமணியம், எம் அலெக்சாண்டர், உள்ளேனையா. ஏன் சார், எல்லார் பேருக்கு முன்னால ஒரு எழுத்து இருக்கும் போது ஏன் பாலசுப்ரமணியம் பேருக்கு முன்னால மட்டும் எழுதுல? இந்த பையனுக்கு அப்பா இல்ல, அதனாலதான் அவன் பேருக்கு முன்னால ஒரு எழுத்து இல்ல. அப்பா இல்லையா, இல்ல அப்பா பேரே தெரியலையா? இன்னைக்கு உங்க மகன் ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டான். ஏ மகன், இப்படி தினமும் ஒரு பையன் அவன் அடிச்சா பிள்ளையோட பள்ளி படிப்பு வீணா போயிடுமா? ஏ மகன், ஏ அடி. இங்க பாருங்கம்மா, ஒரு குழந்தை தாய் தகுப்பு இல்லாம அனாதைய கூட வளரலாம், ஆனா தாய் இருந்து தகுப்பன் பேர் தெரியாம மட்டும் வளரக்கூடாது. தயவு செஞ்சு அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. இப்ப அவன் எங்க இருக்கா? அதான் அவனு கோவம் தான் பாறை அடியில படுத்துக்குவானே, அங்கதான் இருப்பான். ஆ,
எல்லா பசங்க பேருக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருக்கும்போது என் பேருக்கு முன்னாடி எழுத்து இல்ல. பாலா, என் பேருக்கு முன்னாடி போட்டுக்க ஒரு எழுத்து சொல்லுமா, இல்லன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன். பாலா, உன் பேருக்கு முன்னால இருக்கிற எழுத்து பத்தி யாராவது கேட்டா ஜீனு சொல்லு. உன் பேரு ஜி பாலசுப்ரமணியம், உங்க அப்பா பேரு கணேசன். கணேசன், இந்த கோயில்ல நம்ம வாழ்றோமோ, இந்த தெய்வம் நம்மளை வாழ வைக்கிறோம், அந்த கணேசன் தான் உனக்கும் அப்பா. வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது சந்தனை பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது சந்தனை பாட்டு, புருஷனும் எல்லாரும் இருந்தும் இசைதான் எங்கும் வாழும், மனித ஜாதி பாட்டொன்றினால்தான் அவளை மறக்கும் நாளும், வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. வேலை கட்டது இந்த பையனுக்கு தான், பேர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியமா, நல்ல பேர் தம்பி. ஒழுங்கா வேலை எல்லாம் செய்வல்ல? நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், நீங்களே புகழ்ற மாதிரி நான் செய்யல, நீங்க என்ன கேளுங்க. அடேங்கப்பா, பையன் ரொம்ப தெளிவா இருக்கானே, பண்ணையில கறந்து தர பால நீ வீடு விட ஊத்துற, உனக்கு சம்பளம் 50 ரூபா. போதும் அம்மா, இனிமே உங்க மகனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவன் படிப்பு பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நானே அவனுக்கு வீட்டுல வச்சு படிப்பு சொல்லி தரேன். சந்தோஷமா? ரொம்ப நன்றிங்க. சார், என் கிளாஸ் ரூம்ல ஒரு ரவுடி பூந்து நம்ம காலேஜ் பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். வாட்? Hey, what is this? What's happening here? என்ன, what is this? யார் நீ? நான் இந்த காலேஜ் பிரின்சிபல். ஏய், நீ எவனா இருந்தா எனக்கு என்ன? இந்த காலேஜ் இந்த ஊருக்கு கொண்டு வர எம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார், இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் இங்க சம்பளம் வாங்குறேன்னா அதுக்கு காரணம் யாரு? அதே போல அவ பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவா, அவ வரும்போது சைரன் சத்தத்தோட தான் வருவா, அந்த சத்தத்தை கேட்டது உங்க பசங்க எல்லாம் கண்ணு கை கால் எல்லாத்தையும் அடக்கிக்கணும், யாராவது அசைச்சிங்க மூச்சு நின்னுடும், ஜாக்கிரதை. Thank you.
பார்த்தா எப்படி தெரியுது? நீ ஏன் நோட்புக்ல ஐ லவ் யூ எழுதினா நீ என்ன லவ் பண்றியா? சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா? நான் உன்னை கலட்டா பண்ணதா அப்படி எழுதினேன்? நீ அப்படி எழுதி இருக்கேன்னு சொல்லி இருந்தா நான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பேன்ல. நேற்றுக்கு நான் வீட்டுக்கு போன உடனே என் மாமா அந்த பேஜை பார்த்துட்டாரு. என் மாமா உன்னை அடிச்சதுக்கு என்னை மன்னிச்சிடு. என்ன இப்படி அடி வாங்கி வச்ச உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்க போறான்னு தெரியுமா? டாய், அப்படி சொல்லாதீங்கடா. பின்ன எப்படி சொல்றதுங்க? பேசும்போது மட்டும், அதுவும் கோபமா பேசும்போது மட்டும் எனக்கு திக்கும். பாடும்போதெல்லாம் எனக்கு ஒண்ணு. எல்லாரும் பரதநாட்டிய கால அண்ணா, நீ வாயில் ஆடுற. இங்க பாரு, ஏதாவது சொல்ல வந்தா ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துரு, நாங்களாவது படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இம்சம் பண்ணாத. உனக்கு படிக்க தெரியுமா? எழுதி கொடுத்தா ஆடிப்பிய. இந்த ஒன்ன வச்சு மடக்கிற பாத்தியா? முருகேசா, எங்க அம்மா என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. பின்ன இந்த வாயை வச்சுட்டு பாடினா யாருக்கு தான் பிடிக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை கிலோமீட்டர் கணக்கில் தாண்டிய எப்படியா பிடிக்கும்? பாடுறேன் கேளு. கேக்குறேன் பாடு. சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அதை கேட்குதடி இந்த பூந்தோப்பு. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அதை கேட்குதடி இந்த பூந்தோப்பு. சந்தையில வாங்க
என் கையில ஏதும் இல்ல, வேற என்ன நானும் இங்கு சொல்ல. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடி கோமாதா நீ இந்த ஊர காத்துற குணமாதா, எல்லாருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேக்குதடி இந்த பூந்தோப்பு. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேக்குதடி இந்த பூந்தோப்பு. இந்த ஊர் காத்து இந்த பூந்தோப்பு. பிரம்மாதம் பிரம்மாதம், நீ சொன்ன மாதிரியே இந்த இடத்துல சிக்காம திக்காம தூள் கிளப்பி பாடிட்ட. ஆமா டேய் போட அந்த பக்கம். ஐயோ டேய், உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல அவங்க பக்கம் நிக்க கூடாதுன்னு. அம்மா சம்பளம் வாங்கிட்டு அந்த வேகத்துல வந்தனா, அதான் உங்களை கவனிக்காம வந்து நின்னுட்டேன். நீ எந்த வேகத்துல வந்தாலும் இந்த ரெண்டு மட்டும் உனக்கு வேண்டாம், பாட்டு உனக்கு வேண்டாம், பாட்டு பொண்ணுங்க சகவாசம் உனக்கு வேண்டாம். அதுக்காக உனக்கு கல்யாணம் இல்லைன்னு நினைச்சிடாத, கிளி மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன். புள்ளாரப்பா, எனக்கு நடந்தது என் மகனுக்கு நடந்துடக்கூடாதுன்னு தானே அவனை ஒரு கண்டிப்போட வளர்க்குறேன். நீயே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துக்கொடு. சண்மதி கவலைப்படாதீங்கம்மா, உங்க மகன் எந்த பொண்ணுகிட்டயும் பழக்க வச்சுக்காம நான் பாத்துக்கிறேன். நான் படிச்ச முதல் பள்ளிக்கூடம் பாலகோபால உயர்நிலை பள்ளி, நான் படிச்ச முதல் காலேஜ் பாலகோபால கலைக்கல்லூரி, நான் பார்த்த முதல் ஆம்பளை பால சுப்பிரமணியம், நான் யார முதல்ல பாக்குறேனோ அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிச்சா மட்டும் போதுமா, மகனை செக் பண்ண சம்மதம் சொல்லக்கூடாதா? நானும் எத்தனையோ வழியில சைட் அடிச்சு பாக்குறேன், அதுக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாம் உன்னாலதான், பேசினா தப்பு, பழகுனா தப்பு, பார்த்தா தப்பு. பாக்குறேன் கண்ணாலேயே பிடிக்கிறேன். லட்சுமி இப்படி பண்ணிட்டியே, என்னை விட்டு ஓடி போயிட்டியே, உன்னையே நினைச்சு நான் எப்படி ஆகிட்டேன் பாத்தியா? உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண, என்ன பழி வாங்கிட்டிய லட்சுமி? நான் பாத்துருக்க மாட்டேன் உனக்கு ஒரு அழகான மாப்பிளைய. உனக்கு தமிழ்நாடு மட்டுமா மாப்பிள்ள பார்த்தேன், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, ஒரிசா, இப்படி பல மாநிலங்கள்ல மாப்பிள்ள பார்த்தேன். வருஷம் ஒவ்வொருத்தரா புடிச்சு கட்டி வச்சு உன்ன 100 குட்டி போட வச்சு நான் பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆகலாம்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஒரு திண்ணை கூட சொந்தக்காரன் ஆக முடியாம அந்த கம்மு நாட்டி காங்கைய கருப்புனோட ஓடி போயிட்டேடி. அப்படி எதடியே காட்டி அவன் உன்னை மயக்கி கூட்டிட்டு போனா? அடியே உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண, பருத்தி கொட்டை வைக்கலையா, புண்ணாக்கு வைக்கலையா, தவிடு வைக்கலையா, எல்லாத்தையும் தின்னு புட்டு நல்ல கொழு கொழு கொளுத்து அந்த கருப்பினோட ஓடி போயிட்டேடி. அடியே உலகத்துல எந்த மாட்டுக்காரனாவது தான் மாட்டை குளோசப்புற போட்டோ புடிச்சு நடு வீட்டுல மாட்டி வைப்பானாடி? நீ 10 பேருக்கு முன்னாடி தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது உனக்கு கேவலம்னு கடனுக்கு வீடியோ டெக் வாங்கிட்டு வந்து அதுல கோமாதா கோமாதா படம் போட்டு காட்டின, அதை பார்த்துட்டு அதுல வர்ற லவ் சீனை மனசுக்குள்ளேயே டெவலப் பண்ணி வச்சிருந்து சமயம் பார்த்து காலை வாரிட்டு ஓடி போயிட்டியாடி லட்சுமி. லட்சுமி இந்த பாருடி, என் மாமனார் வீங்கின வாய லெட்டர் எழுதியிருக்கா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல, நீ சோர் திங்கிறியா வேற எதை திங்கிறேன்னு? லட்சுமி சொல்லு, லட்சுமி சொல்லு, நான் எனக்காகவா கடன் வாங்கினேன்? உனக்காகத்தானே, உன் நன்மைக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன், உனக்கு ஒரு கொட்டாய் போடலாம்னு தான் நான் கடன் வாங்கினேன். இப்படி என்ன கொட்டாய் விட வச்சுட்டு போயிட்டியே லட்சுமி, போச்சு போச்சு, என் மனக்கோட்டி எல்லாம் போச்சு, என் எண்ணத்துல சாணிய வாரி அடிச்சுட்டு போயிட்டியேடி. அடே காங்கையன் கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு, என் லட்சுமிய தள்ளிட்டு போனவனு, அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து படிச்சிடுறா, படிச்சிடுறா. யோ வாங்கின கடனை கொடுக்காம ஓடி போன மாட்டேன் நினைச்சு ஒப்பாரியா இருக்கிற? அட பாவீங்களா, கடனை வசூல் பண்ண குடும்பத்தோட வந்துட்டீங்களா? பணம் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, தோத்தர அதோத்தர நீ ஏமாத்திக்கிட்ட வர, அடுத்த தடவை வர்ற போது குழந்தை குட்டியோட வருவோம்.
இன்னைக்கு எவனாவது லவ் லெட்டர் எழுதிருக்கானா? இன்னைக்கு எவனாவது லவ் லெட்டர் எழுதிருக்கானா? சொல்லு. போய் இந்த டிரெஸ் நகை எல்லாம் கழட்டிட்டு வழக்கமான டிரெஸ் போட்டுக்க. டேய், அவ தாய் இல்லாத பிள்ளை, அவளை ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற? அக்கா, நீயே ரெண்டாவது. டெல்லியில இருக்கிற எம்பி திரும்பி வரும்போது மூணாவதோட வந்துட்டா, உன் நிலைமை என்ன? சரி, நீ ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லி உனக்கு ஏதாவது கொடுத்து ஒதுக்கிட்டார்னு வச்சுக்க, நான் உன் தம்பின்னு எனக்கு என்ன கொடுப்பாரு? அதனாலதான் எனக்கு சேர வேண்டிய விழா யார் கையும் படாம பூ மாதிரி வச்சிருக்கேன். நீ என்ன வேணாலும் செய், ஆனா தினமும் வெளியே அழகா போயிட்டு வர அவளுக்கு வீட்டுல ஒரு டிரெஸ் குடுக்கற பாரு, அதுதான் என்னால பார்க்க முடியல. விவரம் புரியாம பேசாத. நான் கெட்டவனாயிட கூடாது என்னதான் அவளை அப்படி வச்சிருக்கேன். அவ அழகா வரும்போது என் மனசு கெட்டு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி அவ வீட்டுக்குள்ளே அழகா இருந்து அவளுக்கு நடக்க கூடாது நடந்துட்டா என்ன குறை சொல்லாத. அது மட்டும் இல்லக்கா, நான் நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும், டிரெஸ்ஸ மாத்துன்னா மாத்தணும். அப்பதான் நான் கட்ட போற தாலிக்கு அவ கழுத்து நீட்டுவா. இதுக்கெல்லாம் உங்க அப்பா சம்மதிப்பாருன்னு நீ நினைக்கிறியா? அவ கழுத்துல தாலி கட்டிட்டு தான் தொடணும்னு நான் நினைக்கிறேன். அவளை தொட்டுட்டு தான் தாலி கட்டணும் அப்ப நினைச்சா அதுக்கு நான் தயார். என்ன பாலா, படுக்க இடம் தேடுறேன். ஒரே கட்டுல அம்மா படுத்திருக்காங்க, கீழே ஒரே வாட்டர். அப்பவா என் வீட்டுல வந்து படு. என்ன உன் வீடு ரொம்ப டேஞ்சர். அப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யறது? சிவராத்திரி தான், மழை நிக்கணும், தர காயணும், அது வரைக்கும் இப்படியே முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். அப்படின்னா எனக்கும் சிவராத்திரி தான். ஏன் சொன்னது புரியல? புரியல புரியல. என் கண்ண பாரு, நல்லா பாரு. தெரியுதா? தெரியுது. என்ன தெரியுது? உன் கண்ணுல மை தெரியல. யாரு வச்ச மை? இது மாமா வச்ச மை. சரி, நம்ம ரெண்டு பேரும் கண்ணு முழிச்சிருக்க, நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? பாட. பாட்ட? காலையில மாட்டை பத்தி பாடினல, இப்ப இந்த மழையை பத்தி பாடு. காலையில ஜில்லு ஜில்லு மணி இருந்துச்சு, மாட்டை பத்தி பாடின, இப்ப மணி இல்லையே. பாடுறவங்க பாடினா மணி எங்க இருந்து விடாலும் வரும். Thank you.
அது தீண்டும் மேகம் இல்ல தேகம் சிலிர்த்துதம்மா உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்த்துதம்மா நனைந்த பொழுதில் குளிர்ந்த மனதில் ஏதோ ஆசை துளிர்த்துதம்மா மனித ஜாதியில் பசியும் சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன சின்ன சின்ன ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் ஆடல் என்ன சின்ன சின்ன தூரல் பிழைக்கு எழுதலையே மழைக்குன்னு தானே எழுதிருக்கேன் ஓஹோ மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களையோ இங்கே வருவதில்லை வெடித்த பூமியும் மானம் பார்க்கையில் நீயோ கண்ணே தெரிவதில்லை உனது சேதியை பொழியும் சேதியை சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன சின்ன சின்ன ஆவல் பின்ன நெஞ்சில் தூங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன சின்ன சின்ன ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன பிரமாதம் பிரமாதம் ரொம்ப பிரமாதம் என்ன பாட்டு பாலா தமிழ் பாட்டு மழை பாட்டு சூப்பர் பாட்டு பாலா மாமா நீ என்ன அம்மா பாடுறப்பா உன் குரலுக்கு நீ மட்டும் பட்டணம் போன உன்னை சினிமால பாட வச்சிருவாங்க இப்ப நாங்க மட்டும் தானே ரசிக்கிறோம் அப்புறம் தமிழ்நாட்டு ஜனங்க பூரா ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அட போங்க மாமா நான் பாடுறதே எங்க அம்மா விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன அந்த நாடு ஜனங்க உங்க அம்மா ஏன் உன்ன பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாலா அது என்னமோ தெரியல சண்மதி பாட்டே கேட்க கூடாதுங்கிறாங்க அப்படியா சொன்னாங்க ஆமா பாலா நான் உனக்கு ஒரு ரெக்கார்ட் பிளேயர் தரேன் அத உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் போட்டு காமி அப்புறம் உங்க அம்மா பாட்டையே வெறுக்க மாட்டாங்க அப்படி ஆமா பாபா என்னங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சீக்கிரமா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க பாலாவுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்களோ அத நம்ம பொண்ணு அவனுக்கு கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க வள்ளி மாமா வள்ளி வள்ளி
என்னம்மா இது 30 நாள் என்ன தனியா தவிக்கி விட்டு போயிட்டியம்மா நம்ம கல்யாணமாக என்ன 20 வருஷமா ஆச்சு ஒரே ஒரு வருஷம் தான ஆச்சு வள்ளி என் தனிமையை புரிஞ்சிக்காம அங்கேயே இருந்துட்டியம்மா உங்க அப்பன் கிட்ட வாங்குற கடனை எப்படி கொடுக்கறன்னு தெரியாம அத சமாளிக்க தர உன்னை நான் அங்க அனுப்புனே நீ அங்கேயே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அங்க அனுப்பிக்கவே மாட்டேன் நான் வரேன்னு தான் சொன்னேன் எங்க அப்பா தான் அனுப்பவே மாட்டேன்றாரு உங்க அப்பா என்ன உன்னை வச்சு ஊர்கா போட போறானா அவன் கிடக்குறான் நீ வா தொடவே என் கடனை திருப்பி கொடுக்கற வரைக்கும் என் பொண்ண நீ தொடவே கூடாது அட வீங்கின வாய் என்ன சொன்னே இல்ல உங்க வாய் நல்ல வாய்னு சொன்ன மாமா என்ன ஏமாந்தவன் நினைச்சியா என் பொண்ண மட்டும் நான் தனியா அனுப்பி வைக்கிறேன் நானும் கூட வந்திருக்கேன் மாமா நானும் கூ கூ கூட வந்திருக்கேன் மாமா இந்த அனுமாருக்கு போறதுன ஏயா கூட்டி வந்த மாப்ளே ஐயோ இதுக்கு நான் பேங்க்லயே கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஜெயிலுக்கே போயிரலாம் போல இருக்கே அப்பா குடும்பத்தோட வந்துட்டீங்களா என் கடனை திருப்பி வாங்காம நான் இங்க இருந்து யாரும் போக மாட்டோம் மாம் நான் என்ன வெச்சிட்டா இல்லன்னு சொல்றேன் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துறேன் மாம் எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிராத பாம் நாங்க ரெண்டு பேரும் ஏளோ சைஸ் அனுபவிக்கிற வயசு அந்த ஆசை இருந்தா என் கடனை திருப்பி கொடுத்துற மாம் தினம் 10 ரூபாயா கொடுத்தாவது உன் கடனை திருப்பி கொடுத்துறேன் மாம் எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிராத மாம் அப்படியே மாம் ஆமா மாம் அந்த 50,000 கடன் எப்ப முடியுதோ அப்ப என் பொண்ண நெருங்கலாம் மாமா போலாம் மாம் 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 போடா காட்டெருமைக்கு பொறந்தவனே மாப்ளே ஐயோ அம்மா பாட்டு சத்தமா கேட்க கூடாதுமே இப்ப பாரு வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு பாட்டு சத்தம் கேட்க கூடாது அப்படி கேட்டது உங்க அம்மா உயிரோட பார்க்க வாயில இந்த வெத்தலைய போட்டு செவக்க வச்சிருங்க சிந்தாமணி நமக்கு நேத்து தான் கல்யாணமான மாதிரி இருக்கு நேத்துக்கா எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணமான மாதிரி இருக்கு அப்ப இன்னைக்கு தான் முதலிரவு இன்னைக்கு இல்ல நமக்கு என்னைக்குமே முதலிரவு தான் ஐயோ கட்டில் மேல ரெண்டு கருப்பான உருளுது வள்ளி கிழவன் சிக்கிட்டா நமக்கு இதுதான் சந்தர்ப்பமுக்கு வள்ளி மாமா சாப்பாட போட்டு ஒப்ப இனி வர முடியாது வா குங்கும போட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் தங்கமம் உக்கரு உங்க ஒப்பனும் கொம்மாளும் அந்த நீர் யானை இரண்டு அங்க டூயிட் பாடுது பிடியிற வரைக்கும் வரவே வராது இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு சிவராத்திரி தான் ஐயோ என்னடா கேப்பல கை விடுறவன் என்ன கையா அட அனுமாருக்கு போறவன் நீ எங்கடா வந்த தொடாதே தொடாதே எங்க அக்காவை தொடாதே எங்க அப்பா சொன்னாரு அரவர அம்மா கூட தனியா இருப்பேன் நீ இங்க தொல்ல கொடுக்காத அங்க போய் அக்காவை தொட மாமா பத்திரமா பாத்துக்கான்னு சொன்னாரு தொடாதே தொடாதே எங்க அக்காவை தொடாதே அந்த கிழவு மட்டும் இந்த ட்ரம் அரவர உருட்டிட்டு இருக்கா நான் இந்த பொண்ண தொட கூடாதா நான் தொடுவண்டா மறுபடியும் சொல்றேன் தொடாதே தொடாதே எங்க அக்காவை தொடாதே நான் என்ன அடுத்த பொண்டாட்டி வாடா தொடறேன் நான் கட்டின பொண்டாட்டி தொடறதுக்கு ஏன்டா சென்சார் பண்றீங்க நீ வா வா வந்துட்டேன் பாரு நீரியானே ஏன்டா என் புள்ளைய விரட்டுறேன் உனக்கு மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரணி இருந்ததுனா என் கடனை கொடுத்துட்டு என் பொண்ணை தொடு மாம் எந்த பொருளையுமே தொடாம வச்சிருந்தா கெட்டு போயிடும் மாம் மாம்பழத்தை தொடாம வச்சிருந்தா அழுகி போயிடும்
பூவை தொடாம வச்சிருந்தா காஞ்சு போயிடும், பாலை குடிக்காம வச்சிருந்தா திரிஞ்சு போயிடும், கட்டுல பொண்டாட்டி தொடாம வச்சிருந்தா எவரோடவாது ஓடி போயிருவா. மாம் நான் தொட்டுக்கிறேன் மாம். என் பொண்ணு தொடணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கு மாம். வா மாம், பின்னாலேயே வா. வர்ற மாம். மாம் கிராப் நல்லா வெட்டிருக்காங்க மாம். படுங்க மாப்பிள. ஐயோ நான் படுத்துக்கு. படுங்க மாப்பிள. ஐயோ மாமா நல்ல மூடோட நீங்க வந்திருக்காரு. அம்மா நீ படுமா. உங்க மாமாக்கு வழக்கமா சாப்பாடு கொண்டு போறவன் லீவ் போட்டுட்டான்ப்பா. இத கொண்டு போய் நீ காலேஜ்ல குடுத்துட்டு வந்துறேன். ஐயோ சண்மதி போ சொல்லுங்க. டேடி அது ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜ்டா? பொம்பளைங்க படிக்கிறாங்கன்னு மாமா என்கிட்ட சொல்லிக்க, நான் எப்படி போறது? அப்போ பொம்பளை பசங்களை பார்க்க நீ பயப்படுற? உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ இல்ல. ஏ ஏ ஏ எவ சொன்னா? யார் சொல்லணும்? அதான் தெரியுதே. அது கொடுங்க பாருங்க. உச்சி மீது வாணி இருந்து வீ வீ வீழுகின்ற போது காலேஜ்ல உங்க பையன் எம்பி பொண்ணு மேல மோதிட்டான். அவங்க ஆளுங்க உங்க பையன் ஒரு ஒழிவு பண்ண போறாங்கம்மா. வாலா நினைச்சியா?
அடி வாங்குனீங்களா? இன்னைக்கு நான் போய் மாமா கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் அம்மா, நாங்க அடி வாங்குன விஷயத்தை உங்க மாமா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. அப்படினா நீங்களும் அவ என் மேல மோதினத மாமா கிட்ட சொல்ல கூடாது. சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம், நாங்க சொல்ல மாட்டோம். பாலா! 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 என்ன பாலா? என்ன? உன்னை எங்க எல்லாம் நான் தேடுறது? ஏன் தேடுற? நீ நல்லா பாட்டு பாடுற, நல்லா சண்டை போடுற. ஆனா நான் சண்டை போட்டு உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ ஏன் சண்டை போட்ட, எதுக்கு சண்டை போட்டேன்னா எனக்கு தெரியாது. ஆனா நாலு பேர் செம்மையா அடிச்சேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். சண்மதி, உங்க அம்மா ரங்கசாமி மாமாவுக்கு காலேஜுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக சொன்னாங்க. நானும் சாப்பாடு எடுத்துட்டு போனேன்னா யாரும் எம்பி மகளாமே டா மாலியா மேல வந்து இடிச்சா. அவ டேஷ் பண்ண, நான் டேஷ் பண்ண, எல்லாரும் டேஷ் ஆகி பயங்கர கிளாஷ் ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் பயங்கரமா எகிரிடுச்சு. அவ போய் மணியில சுத்த மணி அடிக்க நாலு பேர் திருதிருப்புன்னு வந்துட்டானுங்க. அடங்கு ஒப்புறானா, நான் வேணும்னு இடிக்கலன்னு சொன்னா விடல, தண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் விட்டா லெஃப்ட் போய் விழுந்தா, டா மாலா பின்னாடியில அப்படி சுத்தன, இன்னொருத்தர இப்படி சுத்தன, அப்புறம் எனக்கு இந்த பொண்ணுமே பிடிக்காதா? அம்மா என்ன சொல்லிருக்காங்கடி? தெரியும்ல உனக்கு என்ன கூட பிடிக்காதா? ஓ, அண்ணா எனக்கு பிடிக்கும். ஆனா நீ எல்லா பொண்ணு மாதிரி இல்லையே. அப்படின்னா நீ என்ன புது பொண்ணா? பழைய பொண்ணு தானே? பழைய பொண்ணா? அறிவு கிட்டவளே, நீ சின்ன வயசுல இருந்து என் கூட பழகுறியா, அதனாலதான் அம்மா உன் கூட பேசும்போது மட்டும் திட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல பாலா, அவங்களுக்கு நீயும் நானும் ஒன்னா ஆகணும்னு ஆசை. ஒன்னா ஆகணுமா? அப்படின்னா என்ன பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. ஐயா, என்னது குட்ட குட்டையா முடிச்சு பாத்துக்கு? சண்மதி, நீ நல்ல பொண்ணுதான், ஆனா லூசு லூசா ஏதாவது பண்ற, லூசு லூசா ஏதாவது பேசுற, லூசு லூசா சிரிக்கிற, என்ன ஒன்னு புடிச்சுவே முடியல. பாலா, நில்லு பாலா, பாலா, முடியாது. உனக்கு எப்படித்தான் காதலிக்க கத்து கொடுக்க போறேனோ? அம்மா, அம்மா, எங்கடா போயிருந்த? ரங்கசாமி மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். அங்க காலேஜ்ல ஒரே ஃபைட், டபுள் டிபால். டேய், இனிமே நீ சண்மதியோட பேசாத. என்னம்மா இப்படி சொல்ற? நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஐயோ, சொல்லவே இல்ல. அது அவளுக்கே தெரியாது. அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உனக்கு என்ன சின்ன பொண்ணு நினைப்பா, வளர்ந்துகிட்டே போற. பேசாம நான் போய் ட்ரெஸ் கொண்டு வரேன். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு மூணு கடை இருக்குதுங்க. நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 2500 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுங்க. நல்லதுங்க. எல்லா செலவும் போக லாபம் 300 நிக்குது. ரொம்ப சந்தோஷம். இவனா மாப்பிள்ள? ஏய், ஏந்திரியா, போய போய போ. பாலா, என்னது மாமா? நீ சும்மா இருக்க மாமா. நான் இருக்கும்போது சண்மதிக்கு எப்படி மாப்பிள்ள பாப்பீங்க? ஏன் சார், இப்படி ஒரு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்களை அவமானப்படுத்தணும் கூப்பிட்டீங்களா? ஐயோ, இவனா மாப்பிள்ள? மோவரா கட்ட போய கவனிச்சுக்கிறேன். கிளிப்ப போடா சார். சார், அறிவுக்கும் ஒரு பிரமாதமான மாப்பிளைய புடிச்சிட்டு வர வேணா. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் புடிச்சிட்டு வரேன். சரி சரி, நீயே ஒரு நல்ல மாப்பிளைய கொண்டா. தேங்க்யூ மாமா. 10 நாளுக்குள்ள உன்னையே மாப்பிள்ளையாக்கி காட்டுறேன் பாலா.
ஐயா டெல்லில இருந்து பெரியயா போன் ஹலோ யாரே நான் பூபதி பேசுறேன் மாமா துர்கா எப்படி இருக்கா அவளுக்கு என்ன மாமா நல்லா தான் இருக்கா எங்க இருக்கா ஆ இங்க தான் இருக்கா சரிப்பா ட்ரை பண்றேப்பா சரி சரிப்பா அவனை பாக்குறதுக்கு இதுதான் வழி என்ன அப்பா என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காரு சரி உன் பரீட்சை பேப்பரை அவன் திருத்துறான்னு சொல்லு அவனை மிரட்டி உனக்கு மார்க் போட சொல்றேன் அப்படியெல்லாம் எனக்கு பாஸ் பண்ண பிடிக்காது மாமா அப்ப ஒழுங்கா படி நீங்க எனக்கு டியூஷன் ஏற்பாடு பண்ணுங்களேன் டியூஷனா டியூஷன் படிச்சா நான் அதிக மார்க்ல பாஸ் பண்ணுவேன் யார்கிட்ட டியூஷன் படிக்க போற எங்க காலேஜ் பிரின்சிபல் அவர் டியூஷன் எல்லாம் கத்து கொடுப்பாரா உங்களால முடியாதது என்ன மாமா இருக்கு ஓ முருகேஷ் முருகேஷ் கடும் போட்டி நடக்குது போல இருக்கு ஒன்னு மாட்டிக்கிருச்சு சுருட்டு சுருட்டு நீ கொடுத்தியே சுருட்டு அதுல சிவகாசி பட்டாசு வெச்சிருக்கண்டி வாயை கொஞ்சம் பாத்துட்டு போட்டி அச்சுச்சோ வாய உடைச்சு கேப்ல உறிஞ்சானுங்கடா இவனுக்கு யமகாதக பசங்கடா அப்பா ஏய் மாப்பிளே ஐயோ என்ன திடீர்னு டியூஷன் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும்னு அப்பா சொல்லிட்டாரு காலேஜ்ல நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட படிக்க முடிவு பண்ண எனக்கு உங்ககிட்ட படிக்கணும்னு தான் ஆசை ரொம்ப சந்தோஷம் வா உட்கார் மாஸ்டர்
இவங்க ஜன்மதி. இது என்னோட ஒரே பொண்ணு. இது எம்பியோட பொண்ணு துர்கா தேவி. நீ உட்கார். மாஸ்டர், உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லமா? என்ன தவிர இந்த வீட்டுல வேற ஆம்பளையே இல்ல. இத கேட்டுட்டு தான் உங்க மாமாவே உன்னை இங்க அனுப்பினார். படி. மாஸ்டர், உங்க வீட்ல ஆம்பளை புள்ளையே இல்லனா அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்தது யாரு மாஸ்டர்? அவனா? அதோ ஒரு கோவில் தெரியுது பார், அந்த கோயில்ல தான் அவங்க அம்மா வேலை செய்யறாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குடிசை தெரியுது பார், அதுதான் அவங்க வீடு. பாலா, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். அம்மா, உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். நீ ஏன் சந்தைக்கு போனும்? இந்த பறவைகளை போல இங்கேயே அடைஞ்சு கிடக்குற எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலே இப்படி வெளியில போறதுலதான். அதுக்கும் விடல நான் இப்படி. சொல்லுமா சொல்லு, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு நீ போகணும், நான் உனக்கு கூட்டிட்டு போறேன். டே டே, என்னடா நடக்கிறத விட்டுட்டு பறக்க நினைக்கிற? அம்மா, உன் மனசுல நீ ஏதோ வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற, என்ன செய்யவும் விட மாட்டேங்கிற. நான் தான் என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேனே. போமா. பொண்ணுங்க நட்பு உனக்கு வேண்டாம், பாட்டு சத்தம் எனக்கு வேண்டாம். பா பா பா. அம்மா, நீ இருக்கும்போது தானே பாடக்கூடாது. இப்ப பாரு துர்கா, நீ அவன் சண்டை போட்டதுதான் பாத்திருக்க. அவன் பாடினத கேட்டது இல்லையே. பாட்டு என்ன? சகோதர சகோதரிகளே, என்னோட கச்சேரி கேட்கணுமா? அமைதி அமைதி அமைதி. Thank you.
தந்தையிலே வாங்க கூடும் சாமி தந்த செல்வம் இது வேறென்ன வேணும் சொல்லு சிங்குகளை அள்ளித்தரே நாள்தோறும் வாங்கி செல்லு நான் அறிஞ்ச பாட்டு எல்லாம் நீ அறிஞ்சு பாட வேணும் பொங்கி பொங்கி மூட வேணும் கூட்டுக்கோரு பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா வெண்டூரா வெண்டூரா வீட்டுவே தம்பூரா இனையா இருக்க இசைதான் படிக்க கூட்டுக்கோரு பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா இல்லம்மா எம்.பி. வீட்ல இருந்து பண்ணைக்கு போன் வந்துச்சா 100 லிட்டர் பால் வேணும்னு நான் அத போய் நான் கொடுத்துட்டு வந்தறனே சரி எனக்கு கோயில் அபிஷேகம் இருக்கு நான் போய்ட்டு வரேன் ஆ கோயில் எனக்கு வேண்டிக்க ரைட் ரைட் ஐயோ
எவ்வளவு பெரிய வீடுப்பா? ஐயா அம்மா பால் என்ன இது? 100 லிட்டர் பால் கேட்டு எவனையும் காணவில்லையே. இங்கே யாரையும் காணோம்? என்னன்னு கூப்பிடுறது? யார கூப்பிடுறது? ஐயா அம்மா எங்கப்பா, இவ்வளவு பெரிய வீட்டுல யாருமே இல்லையா? என் பேரு துர்கா. 100 லிட்டர் பால் கேட்டாங்க, அதான் கொண்டுட்டு வந்தேன். நான் வரேன். எங்க வீட்டுல 100 மாடு இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு பால்? அப்ப பண்ணிக்கு ஓன் பண்ணுது யாரு? நான் தான். எதுக்கு? என்னது சொக்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு? என்ன பாட்டியா, என்ன இந்த வீட்டுல எப்படி வச்சிருக்க? இதெல்லாம் நான் யார்கிட்ட சொன்னேன்? உன்கிட்ட சொல்லணும்னு தான் உன்னை கூப்பிட்டேன். வெளியில தான் நான் எம்பி பொண்ணு, வீட்டுல என் மாமாவுக்கு அடிமை. நான் நிம்மதியா தண்ணில விழுந்து செத்து போயிருப்பேல, நீ தான் என்ன காப்பாத்திட்ட. என் மாமாவை அடிப்பியா? நீ தான் அடிக்கணும். என் மாமாவோட ஆளுங்களை காலேஜ்ல நல்லா அடிச்சல, அடி. என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு பொண்டாட்டி ஆறத விட நான் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன். ஏதோ சத்த கேக்குது, வாங்கடா. அவளை தாலி கட்டிட்டு தான் தொடணும்னு நான் நினைக்கிறேன். அவளை தொட்டுட்டு தான் தாலி கட்டணும்னு அவ அப்ப நினைச்சா அதுக்கு நான் தயார். நான் இப்படி கட்டி பிடிச்சி 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்ப நான் கட்டி பிடிச்சதுக்கு இப்போ உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு சைஸ் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? வர வர உன் உடம்பு உங்க அப்பன் காட்டேறு மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. கட்டின பொண்டாட்டி கூட கள்ளத்தரமா கட்டி பிடிக்க வேண்டி இருக்குது. வள்ளி, இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சி 3 மாசத்துல வாந்தி எடுக்க வைக்கல, என் பேரு மாட்டுக்கார முருகேஸ் இல்ல. ஐ சேலஞ்ச். ஐயோ பட்டாசு மாப்ளே, ஐயோ காண்டாம இருக்கும். என்னமா பாலா வீடு ஊட்டி இருக்கு? அவனுக்கு காய்ச்சல்மா, அவங்க அம்மா அவனை ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. காய்ச்சல்? நேத்து உன்னை தண்ணியில குளிச்சு காப்பாத்தனால அதனாலதான் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. துர்கா, எனக்கு மனசு சரியில்லை இன்னைக்கு. டியூஷன் வேண்டாம் மாஸ்டர்.
அம்மா சொன்னதி பால காய்ச்சல பத்தி டாக்டர் என்னமா சொன்னாரு? ஏதோ ஒரு சம்பவம் மனச பாதிச்சிருக்கான், ஒரு மாதிரி பிரமிப்புல இருக்கானோ. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்தை ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிருந்து கொடுத்து காலையில மறுபடியும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. பாலவ நான் பாத்துக்கிறேமா, தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஒருத்தரோட சந்தோஷத்துல கலந்துக்கிறத விட அவங்களோட கஷ்டத்துல கூட இருக்கிறது தான் உண்மையான நட்பு. பாலாவுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா? சண்முகதி, அந்த மருந்தை என்கிட்ட கொடுங்க, நான் என்ன கத்தாதே, யாராவது வந்து போறாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்படின்னா போ, என்னமே பாக்காத, இங்க இருந்து போயிடு. முடியாது. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியம் மாறு. உனக்கு பயம் இல்ல? என்ன பயம்? உங்க வீட்ல அடிக்க மாட்டாங்க. நீ இருக்கியே, என்ன யாராவது அடிச்சா நீ அடிக்க மாட்டே? அடிச்சு கொன்னுடுவேன். அப்புறம் எனக்கு என்ன பயம்?
பூத்தது கண்ணின் மணி திறந்தவனே துர்கா எவ்வளவு தைரியமா உள்ள வந்திருக்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வரப்போறோம் ஐயோ அம்மா
நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன் மாமா எப்படி இந்த உடுப்பெல்லாம் போட விட்டாரு? இன்னைக்கு எங்க அப்பா டெல்லியில இருந்து வராரே, அவரோட பதவிகளை முடிஞ்சு போச்சு எம்பியில, அவரு கூட்ட வரத்த மாமா போயிருக்காரு, அதனாலதான் வீட்லயே அவரும் இல்ல. உங்க அப்பா வரும்போது இந்த சொக்கெல்லாம் போட்டுக்காத, உங்க மாமா போட சொல்றாருல அந்த சொக்கா போட்டுக்க, அப்பதான் உங்க அப்பாவுக்கு உங்க மாமா உன்னை கொடுமைப்படுத்துற விஷயம் தெரியும். பயமா இருக்கே. நான் சொல்றது செய்யு, சரின்னு சொல்லு. சரி சின்ன காத்தடிச்சாலே பயந்து எரிக்கி கண்ணு மூடிக்கிற பொண்ணு நீ. பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சும் ஒருத்தனோட பழகுறியே, ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பயந்தவங்களுக்கு தைரியம் வராது, வந்தா அத கட்டுப்படுத்த முடியாது. வரப்போற அப்பாவுக்கு பொண்ணு வித்தியாசமா வாழ்த்து சொல்றத பத்தி நான் கவலைப்படல. உங்க அப்பா பிரச்சனையை பேசி தீக்கிறவரும் இல்ல, தன்னை எதிர்த்தவங்கள உயிரோட விட்டு வைக்கிறவரும் இல்ல. ராஜேஸ்வரி நல்லா இருக்கியா? இனிமேதாங்க நல்லா இருக்கணும். பெரிய தவறு செய்யற கைதிக்கு கூட 5 வருஷம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. உங்களை ரெண்டாதாரமா கட்டிடுறதுக்கு என்ன 5 வருஷம் தண்டிச்சிட்டீங்களே. நான் ராமனும் இல்ல, நீ சீதையும் இல்ல, போற இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போறதுக்கு. பாத்தீங்களா என்ன மாமா எப்படி வச்சிருக்காரு? பாத்தீங்களா நான் வெளியில போதா உங்க பொண்ணு வீட்டுல இருக்கும்போது நான் ஒரு அடிமை. சொன்னமா, உன் மாமா கார்ல வரும்போது உன்னை பத்தி தான் சொல்லிட்டு வந்தான். உன் நல்லதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்யறான், இதுதான் உனக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, என் பொண்ணு காலத்துல வெறும் கருப்பு காய் இருந்தாலும் அழகா தான் இருப்பான். என் சம்பள படம் நீ சம்பள பணத்தை எப்போ அம்மா கிட்டதான் கொடுப்பியா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட யார்கிட்ட கொடுப்ப? எப்போ அம்மா கிட்டதான். கரெக்ட். முதல்ல எப்படி இருக்கோமோ அப்படியேதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நடுவுல மனைவி வந்துட்டா வசதி வந்துருச்சு அப்படி இப்படின்னு மாறிடக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது. பாலா, 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 ஐயோ இது எங்கதான் போய் முடிய போதோ? ஐயோ இது பாருங்க, இனிமே நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குற வேலையை நீங்க விட்டுருங்க. ஐயோ நானே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துட்டேங்க. நீ அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துட்டியா? ஆமா. யார் அவன், எப்படி இருப்பான்? மாப்பிள்ள கொஞ்சம் மானரந்தா, முடி எல்லாம் கரு கருன்னு சுருண்டு இருக்கும். அவன் சிரிக்கும் போது கன்னத்துல அழகா குழி விடும். உடம்பு கொஞ்சம் குண்டா இருந்தாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்காதுங்க. அவன் நடக்கும் போது தோள்பட்டிய லேசா சாச்சு ரொம்ப ஸ்டைலா நடப்பான். படிப்பறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நம்ம பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நிறைய சம்பாதிக்கிறான். எல்லாத்தையும் விட அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க. மொத்தத்துல என்ன மாதிரின்னு சொல்லு. வச்சுக்கங்க. நீ சொல்றத பார்த்தா மாப்பிள்ளைய நேத்தோ முந்தானாலோ பார்த்த மாதிரி இல்லையே. பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சொல்ற. பல வருஷமா இல்லைங்க, அவன் பிறந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேங்க. அம்மா தாயே, புதிர் போட்டது போதும், மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி தொலை. வேற யாரும் இல்லைங்க, நம்ம பாலசுப்ரமணியன் தான். நான் நினைச்சேன் நீ கன்னத்துல குழி விழுன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல அவன் ஒருத்தனாதான் இருக்கும்னு நினைச்சேன். நீயா சொல்லணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். என்ன விட்ட, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து இப்பவே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறான்னு சொல்லியிருப்ப.
இருந்தாலும் அவங்க அம்மாவ ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோமே. சொல்லி அனுப்பியிருந்தா நானே இங்க வந்திருப்பேனே. உங்களால எங்களுக்கு ஒரு வேலையாகணும்னா நாங்க வரணும், எங்களால உங்களுக்கு ஒரு வேலையாகணும்னா நீங்க வரணும். இப்போ உங்களால எங்களுக்கு ஒரு வேலையாகணும். நான் இருக்கிறது, வாழ்றது, சாப்பிடுறது எல்லாம் நீங்க கொடுத்தது தானே. நாங்க உங்களுக்கு என்னென்ன கொடுத்தோமோ அதுக்கு பரிகாரமா உங்களை ஒண்ணு கேட்க போறோம், அதை நீங்க கொடுப்பீங்களா? நீங்க செஞ்ச உதவிக்கு பரிகாரமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு உயர்வா எங்கிட்ட ஒண்ணு இல்லைங்க. பேச்சாலையும் பண்பாலையும் அன்பாலையும் எல்லாரையும் கவர்ந்திருக்கிற உங்க மகனை எங்க பொண்ணுக்கு கேட்க வந்திருக்கோம். ஏ மக, உங்க மக சண்முகிக்கு என்னால அது நம்ப முடியலங்க. எந்த பொண்ணுகிட்ட என் மகனை பேசக்கூடாதுன்னு சொன்னா உங்க மக சண்முகி கிட்ட பேசும்போது மட்டும் நான் தடுக்கலைங்க. என்ன என்ன என்னால அது முடியலங்க. சண்முகி எனக்கு மருமகளா வரணும்னு நான் வேண்டாத நாள் இல்ல. நான் கும்பிட்டு தெய்வம் என்னை கைவிடல, கண்ணு திறந்துருச்சு. சண்முகி பாலா, சண்முகி எனக்கு மருமக. பாலாவையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு கல்யாண தேதி முடிவு பண்ணலாம். ஏ மகனியா, தண்ணில விழுந்த பொண்ணை காப்பாத்தன்னு நீங்க கெஞ்சும் போது அம்மாவை கேட்காம குதிக்க மாட்டேன்னு சொன்னவங்க என் மக மறந்துட்டீங்களா? நீ கட்டிக்க போற பொண்ணு இவதான் சொல்லணுமே தவிர அவன் சம்மதத்தை கேட்க கூடாது. அப்படி கேட்டாலும் உனக்கு பிடிக்காது. தாலிய சண்முகி கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் அவதான் மனைவியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க பத்திரிக்கை அடிங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ வந்த அவனை விட்டுருவோமா? அவரை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கடலை குடுக்கல, ஒரே அடி மண்டே பொழந்துருவோம். அப்பா என்னம்மா பணத்தை கொடுக்க தெரியா? 50,000 கொடுத்து என்னாலேயே பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. 1,000, 500 கொடுத்த நீங்க இது எப்படியா வாங்க போறீங்க? என்னது அங்க பாருங்க பாருங்க, லட்சுமிகாந்தம் லட்சுமிகாந்தம் அழுவுறியா? அம்மாவை காணோம்னு அழுவுறியா? நான் உங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கிறேன். அழுவாத அழுவாத ராஜ, அழுவாடு. ஓ பெய்ப்பா, பெய்ப்பா. சரியப்பாவா? என்ன போன சித்தப்பா? சித்தப்பாவா? என்ன போன ஒண்ணு மொட்டப்பா? என்ன போன போகடா லட்சுமிகாந்தம். மாப்பிள மகனே பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்குது மாப்பிள. ஆறப்படாது. ஐயோ எங்க எம்பியோட பொண்ணு ரொம்ப பெரிய எடுத்து பொண்ணு, அழகான பொண்ணு, ராசியான பொண்ணு. அவளோட அதிர்ஷ்டம் நம்ம பொண்ணுக்கு அடிக்கட்டுமே. அவ கையாலேயே இந்த கல்யாண பத்திரிகை எழுத சொல்லுங்களேன். கரெக்டா சொன்ன. குட் ஈவினிங் மாஸ்டர். வெரி 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 குட் ஈவினிங். அம்மா, என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எழுதுறீங்க? ஆமா. எனக்காக நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்காக சொல்லணும்? அம்மா, அவர் கூட வாழ போறவன் நான். படிக்க போறவன் நான் தான். நீயாவா போய் ஸ்கூல்ல சேர்ந்த? நீ எந்த ஸ்கூல்ல படிச்சா உன் அறிவு வளரும்னு தெரிஞ்சுதான் உன்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல நாங்க சேர்த்தோமா. அதே மாதிரி நீ யாரோட வாழ்ந்தா நல்லா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நாங்க பாத்துருக்கோம். அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? நான் சொல்றது கேளுங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி எல்லாம் பேச மாட்டேன். என்ன மாஸ்டர் இது? என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குமா? கல்யாண பத்திரிக்கை உன் கையால எழுதணும்னு என் மனைவி ஆசைப்படுறா. ஓ, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? யாரு மாப்பிள்ளை? எழுதுமா சொல்றேன். நிகழும் ஆங்கிரீச வருடம் பங்குனி மாதம் 25 திருமதி மீனாட்சி அம்மாள் திரு ரங்கசாமி அவர்களின் குமாரத்தி செண்மதிக்கும், கலைவாணி அம்மாள் அவர்களின்
குமாரன் பாலா என்கிற பாலசுப்ரமணியத்திற்கும் பாலா பாலா நீ மறுவாழ்வுக்கு காரணமானவன். தண்ணீர்ல விழுந்த உன்னை காப்பாத்தினானே அவன்தான். மாஸ்டர், இந்த கல்யாணத்தை பத்தி பாலாவுக்கு தெரியுமா? அட என்னம்மா நீ, அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். செம்மதி தான் அவன் பொண்டாட்டின்னு அவங்க அம்மா தீர்மானம் பண்ண பிறகு கடவுளே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாமா? நீ எழுது, தேவர் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெறும். வேற யாரையாவது எழுதி சொல்லுங்க மாஸ்டர். ஏமா, என் கையெழுத்து நல்லா? இதுக்கு ஏமா அழுவுற? உன் தலையெழுத்து நல்லா இருக்குமா? எனக்கு ரெண்டுமே நல்ல. எம்பி பொண்ணு துர்கா. துர்காவா? அவர் ரெண்டு நாளாவே காலேஜுக்கு வரலையே. வாத்தியார் வீட்டுக்கு வரல, காலேஜுக்கு வரல. துர்கா, எதுக்காக நீங்க வந்த? உன்ன பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நீ என்ன பார்க்கணும்? உனக்கு என்ன பைத்தியமா? நாம ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு மூணு முறை சந்திச்சுக்கிறோம். ரெண்டு நாளா நீ காலேஜுக்கு வரல, டியூஷனுக்கு வரல, வெளியே வரலையே. நான் வெளியே வராத காரணம் நீதான். நானா? எனக்கு உன்ன பார்க்க பிடிக்கல. இங்க இருந்து போ. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி போறியா? நான் இல்ல, நீதான். சண்மதிக்கு உனக்கு தான் கல்யாணம். ஏற்கனவே இன்னொருத்தையோட நிச்சயமான உன்னோட நான் பேச மாட்டேன். இங்க இருந்து போ. சொல்லு, நல்லா சத்தம் போட்டு சொல்லு. எனக்கும் சண்மதிக்கு கல்யாணம் யாரும் உனக்கு சொல்லுது? எனக்கு யாரும் சொல்லல. பின்ன உங்க ரெண்டு பேரோட கல்யாண பத்திரிக்கை எழுதுறது நான் தான். சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாது துர்கா. தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறவங்க ஒண்ணு கைய பாப்பாங்க, இல்ல சாமி படத்தை பாப்பாங்க. ஆனா நீ உங்க அம்மா முகத்துல தானே கண்ணு முழிக்கிற? அதான் எல்லா முடிவும் உங்க அம்மாவே எடுக்கிறாங்க. ஐயோ, எங்க அம்மா என்கிட்ட என் கல்யாணத்தை பத்தி பேசவே இல்ல. என்ன பேசணும், எதுக்காக பேசணும்? தாலிய சண்மதி கழுத்துல கட்டணும் உங்க அம்மா சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? துர்கா, போ உங்க அம்மா கிட்ட போ. நான் சண்மதிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், துர்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. போ. என் அம்மா எதிர்த்து பேச சொல்ற நீ? இப்பவே இப்படி பேசினா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவேன் எங்க அம்மா பத்தி? நான் போய் சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா, நீ பார்த்தது சண்மதி, நான் பார்த்தது துர்கா, எனக்கும் துர்காவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்பேன், சம்மதத்தை வாங்குவேன். அம்மா எதிர்த்து பேச சொல்ற நீ? போலி போலி போ போ. என்ன பாரு, நல்லா பாரு, தெரியுதா? இத்தனை நாளா என் கண்ணுல காதல் தான் தெரியல, காதல் தோல்வியாவது தெரியுதா? 10 வருஷமா என்கிட்ட தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருந்த நீ 10 நாள் அவகிட்ட எப்படி காதல தெரிஞ்சுக்கிட்ட? என்ன மன்னிச்சு சண்முகி, என்ன ஒவ்வொரு தடவையும் பாரு நல்லா பாருன்னு நீ சொல்ல போதில் அதோட அர்த்தம் எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் ஓடி ஆடி விளையாடி இருக்கோம், அதனால திடீர்னு என்ன பாருன்னு சொல்லும் போது அதுவும் விளையாட்டு தான் நினைச்சேன். காதலுக்கு அர்த்தம்னு எனக்கு தெரியாம போச்சு. துர்காவை நான் புதுசா பார்த்தேன், என்னைய மீறி அவகிட்ட ஏதோ புதுமையா தெரிஞ்சது, அதுதான் காதல். அப்புறம்தான் புரிஞ்சது. நீ எப்பவும் எதிலையுமே விளையாட்டுத்தனமாயிருந்த, இப்போ உன் வாழ்க்கையே விளையாட்டுத்தனமா போயிடுச்சம்மா.
இதெல்லாம் கேச்சு போட்டிருக்கப்பா. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி உங்க அம்மா கிட்ட சொன்னேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்க மட்டும் ஏமாறல, நாங்களும் ஏமாந்துட்டோம். மணமகளோட தாய் தகப்பன் எங்க பேரையும் மணமகனோட தாயினும் உங்க அம்மா பேரையும் பத்திரிக்கையில போட்டிருக்கேன். ஆனா எம்பி அப்படி இல்லை. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? இருபது வருஷமா யாரும் கேட்காத கேள்வி நீ கேட்ட. வேற யாராவது கேட்டுருவாங்க, வெட்டிருப்ப. வாத்தியாரோடைய சட்டை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? மீனாட்சி, நீ ஏன் அதை உங்ககிட்ட சொன்ன? அப்படின்னு நீ கட்டிக்க போற பொண்ணோட அப்பா நானா இல்லாம வேற ஒருத்தரா இருந்தா உன் கல்யாண பத்திரிக்கையில உங்க அப்பா பேர் என்னன்னு போடுவேன்னு கேட்டேன். அத நீங்க கேக்கலாமா? பாலா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை வாத்தியார் அப்படி கேட்டதால தானே நீ அவர் சட்டையை பிடிச்ச. என்ன பத்தி அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அப்படி கேட்டார். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரா? என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? என்ன எதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னியோ நான் அதெல்லாம் செஞ்சிட்டேன். எம்பி மக துர்காவை நான் காதலிக்கிறேன். காதலிக்க கூடாதுன்னு சொன்னா காதலிக்க வச்சது இதெல்லாம் நான் தள்ளிவிட்ட. தள்ளி விட்டுட்டியம்மா, தள்ளி விட்டுட்டியம்மா. நான் தள்ளி விட்டதுனால தானே நீ அப்படி செய்த. இப்ப நான் சொல்றேன், இவ கழுத்துல நீ தாலிய கட்டுற, இவளை கல்யாணம் பண்ணிக்கிற, இவதான் உன் மனைவி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க மேல இருக்கிற பாசத்தாலேயோ மரியாதையாலேயோ உங்க மக அவர் மனசை மாத்திக்கிட்டாலும் என்னால இனிமே என் மனசை மாத்திக்க முடியாது. முட்டெடுக்கணும்னு கடல்ல குதிச்சவ செத்து போயிட்டாளா, சாகணும்னு கடல்ல குதிச்சவ முத்தோட வந்துட்டாளா. முதல் கதை என் கதை. செவத்துல இருக்கிற அளவுக்கு உன் மனசுல ஒருத்த வளர்ந்துட்டானா? அப்போ நீ காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. பேப்பர்ல எழுதினவரைய கிழிச்ச வேண்டியனா, செவத்துல எழுதினவன உடைச்சிருவன். பாலாவ தொட்டு பாருங்க, யார் யார உடைக்கிறாங்கன்னு அப்ப தெரியும். பால் பண்ணல வேலை செய்யறேன் பாலாவுக்கு பசுமாட்டு கிட்ட அன்பு காட்டுவும் தெரியும். தன்னை முட்டை வர கால மாட்ட அடக்கவும் தெரியும். இது பாரு, நானும் பாலம் ஒன்னாயிட்டோம். உன்னால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. முடியும், நீ நானும் ஒன்னாக முடியும். இந்த உலகத்துல உனக்குன்னு பிறந்தவன் நான் தாண்டி. நில்லு, நில்லு. எவன்டி அவன் பாலா?
கொண்டு இவட மட்டும் அந்த பாலாவை விட மாட்டேன். பயப்படாத, நான் ஒரு நல்ல ரசிகன், உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன். கேவலம் இந்த மாவு அனுபவிக்கிற சுகத்தை இந்த மாமா அனுபவிக்க வேண்டாமா? மாமா, நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இவளை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சீங்க, நான் இவளை ஒரு கட்டுப்பாட்டோட வளர்த்தேன். நீங்க சுதந்திரமா விட்டீங்க, அவ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் ஒரு பால் பண்ணையில வேலை செய்யற சாதாரண கூலிக்காரன். எங்க நம்ம குடும்பம் மானம் கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் அவன்கிட்ட வித்துருவாளன் பயந்து நான் அவளை சொந்தமாக்கிக்க பார்த்தேன். அப்படிங்களா? ஆமா. இது தெரியாம நான் அவசரப்பட்டுட்டேனா? என் மருமக என் மக கழுத்துல தொட்டுட்டு தான் தாலி கட்டுவாங்கிற விஷயம் என் பொண்டாட்டி சொல்லிதான் எனக்கே தெரியும். கட்சித் தலைவரோட மகனுக்கு என் மக படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சிருந்தேன். படிப்புக்கு முன்னாடியே கல்யாணம் ஒண்ணு அவளோட தலையில எழுதியிருக்கு. எனக்கு சேர வேண்டியவளை நீ எவனோடய அனுப்ப முடியாது. போங்க போங்க, உங்களை எங்க அனுப்பணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். போயிட்டு வாங்க சார். நான் உங்களை போன் பண்ணி வரவழைச்சது இவனுக்காக தான். கூட்டிட்டு போங்க. நான் விடமாட்டேன் மாமா, விடமாட்டேன். இவளை எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனை உயிரோட விட மாட்டேன். இவ எனக்கு சேர வேண்டிய போட. இந்த காலத்துல பிறக்கிற பிள்ளைங்க உடம்புல ரத்தத்தோட பிறக்கிறாங்க இல்லையோ, காதல் உணர்வோட பிறக்கிறாங்க. அது சரியான வயசுல வெளிப்படுத்துறாங்க.
காதல் உனக்கு என்ன புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசம்மா. 25 வருஷத்துக்கு முன்னாடி காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் தங்கச்சியை கட்டிக்க மறுத்தவனை நான் கொன்னுட்டேன். நான் ஒரு கொலகாரன் தெரிஞ்ச உடனே என் தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டான். அந்த தற்கொலை என் தங்கச்சியோட முடிஞ்சு போச்சு. என் மகளுக்கு அப்படி நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். நீ வாழ்ந்தா என் தலைவர் மகனோட தான், மறுத்த சாவும் காதலனுக்கு மட்டும்தான். நான் சண்முத்திய பார்க்கணும். எங்க அவ சொல்லுங்க. சண்முதி எங்க? இப்படி மௌனமா இருக்காதீங்க. சண்முதி எங்க? என் மகன் மேல ஏதோ ஒரு விரக்கில்தான். அப்ப அவ வேணாம் சொல்ல. இப்ப பாருங்க, என் மகனை கட்டிக்க அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன் பாருங்க. என்ன ஆசீர்வாதம் கிடையாது. என் பொண்ணு பார்த்த முதல் மாப்பிள்ள இவர் தான். நான் யார முதல்ல பாக்குறேனோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னை பத்தி எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன். என்ன பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. சின்ன சின்ன தூரல் என்ன, என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன தூரல் என்ன, என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன. லட்சுமிகாந்தம், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாடு இவ்வளவு பெரிய முட்டை போட்டுச்சான். அந்த முட்டை வெடிச்சு இந்த லட்சுமிகாந்தம் வந்தானா? அப்படிங்க. ஐயோ, உன ரூம்குள்ள குடி போறானே பள்ளி. ஒப்ப மீங்கின பாயம் வீட்டுல இல்ல. இதுதான் சமயம், நீ எதையுமே கண்டுக்காத. அப்ப உங்களுக்கு நானாவது பழசெல்லாம் மறக்கிறதாவது. நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்தோம்னா புதுசா உன்னை உருவாக்கிடலாம். என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தா? என்ன கேள்றா? மகனே 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 மகனே. அப்பனே, நான் ஒரு பெரிய வைத்தியரை பார்த்து உங்க ஞாபக மறதியை பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வியாதி எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுன்னு சொன்னாரு. எப்படிப்பா? தலையில டப்பா விழுந்ததுனால தானே இவருக்கு ஞாபக சக்தி போயிருச்சு. அதே மாதிரி பழைய ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இவர் தலையில போடணும்னு சொல்றாரு. உண்மையான வியாதியா இருந்ததுன்னா வியாதி போயிடும். பொய்யும் பித்தலாட்டமா இருந்தா இவன் உயிரே போயிடும். அப்பா, இதுக்குள்ள சீக்கிரமா போட்டுப்பா. இருந்தாலும் எனக்கு பிறந்த போறதில்ல, நீ செத்தாலும் பிறந்திருக்க போறதில்ல. ஐயோ, லட்சுமி லட்சுமி, நீ ஒருத்தி இவ்வளவு குட்டிகளை போட்டு என்ன ஒரு பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆக்கிட்டிய லட்சுமி. உற்பத்தியை பெருக்க வந்தவனே, காங்க என் கருப்பனு, நீ வாழ்க வாழ்க. ஏய், என்னப்பா இது? என்னைக்கு இல்லாத திருநாளா நம்ம ஊர்ல இத்தனை வண்டி போகுது? அது ஒண்ணுமில்லப்பா, நம்ம எம்பி ராஜரத்னம் பொண்ண அவர் கட்சி தலைவருமானுக்கு நிச்சயம் பண்ண போறாங்களாம். Thank you.
இவதான் அவரே மக. பாருங்க தலைவரே, கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பேசி இழுக்காம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாங்கிறத பேசுவோம். நீதான மாப்பிள, இப்ப அவளை கட்டிக்கடா. நான் ஒரு கட்சிக்கு தலைவன், நீ ஒரு எம்பி. நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரிஞ்சிருந்தும் வீட்டுக்கு தைரியமா வந்து உன் பொண்ணை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போறான் பாரு, அவன் ஆம்பளை. எனக்கும் ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை வந்தா கண்டிப்பா அவனுக்கு தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். நீயும் அதைத்தான் செய்வேன் எதிர்பார்க்கிற. வர வாங்க எல்லாரும். என்னங்க பண்ண போறீங்க? ரகசியமா இருக்க வேண்டிய விஷயம் விளம்பரத்துக்கு வந்த அப்புறம் மூடி மறைக்க முடியாது. தலைவர் சொல்றது உண்மையாதான் படுது. அவன் குடும்பத்துல யார் இருந்தாலும் சம்பந்தம் பேச உடனே கூட்டிட்டு வா. சொல்றீங்க? அவன் சொத்த விரும்பல, என் பொண்ணதான் விரும்புறான். இந்த காலத்துல அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ போய் கூட்டிட்டு வாப்போ. வணக்கம். நீங்க எம்பியோட மனைவி? ஏங்க தப்பு என் மேல தாங்க? உங்க மகளோட உயிரை காப்பாத்துறதுக்காக என் மகனை நான் கொன்னுட்டேன். சத்தியமா அவனுக்கு காதல்னா என்னன்னு தெரியாதுங்க. தெரியாம தான் இருந்தது. உங்க புருஷங்கிட்ட பெரிய மனசு பண்ணி என் மகனை மன்னிச்சிட சொல்லுங்க. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்க மகனை மன்னிக்கிறதா? அவரை தன் மாப்பிள்ள ஆக்கிக்கணும்னு எம்பி ஆசைப்படுறாரு. சம்பந்தம் பேச உங்களை கூட்டிட்டு போகத்தா நான் வந்திருக்கேன். உங்க மகளோட காதல நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? பெத்தவங்களுக்கு வேணாலும் பிள்ளைங்களுடைய காதல ஆரம்பமா தெரியலாம். காதலிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காதல ஆரம்பம் இல்ல, முடிவு. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நாம ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு தான் என் புருஷன் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இங்க அமைச்சிருக்கிறாரு. நீங்க விருப்பப்பட்டா நிச்சயதார்த்தத்தை இங்கேயே வச்சுக்கலாம். அவர் இங்க வரவும் தயாரா இருக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம். என்ன போல ஒரு ஏழைய தன்னோட சம்பந்தியா ஏத்துக்க முடிவு பண்ண அந்த பெரிய மனுஷன் இங்க வர வேணாங்க. அவரோட மகளை மருமகள ஆடிய நான் தான் அங்க வரணும். அங்க போலாம். எங்க என்னங்க கலைவாணி அம்மா வராங்க. வாங்கம்மா. நான் எம்பி வீட்டுக்கு போறேன். எம்பி வீட்டுக்கு? என்ன அவங்க சம்பந்த பேச கூப்பிட்டுருக்காங்க. என் மகனுக்கு எம்பியோட மகளை கொடுக்க விரும்புறாங்களாம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அவங்க பொண்ணு காதல அவங்க சொல்லவும் ஏத்துக்கிட்டாங்க.
என் மகன் பண்ணிக்கு போயிருக்கான், வந்தா தேடுவான். இந்த சாவியை கொடுத்துட்டு விஷயத்த சொல்லிடுங்க. சரிம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. எப்படியோ உங்க மகனோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சரி. எம்பியோட மனைவி வெளியில கார்ல காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன கூட்டிட்டு போறதுக்கு அவங்களே வந்திருக்காங்க. வரேன், வந்தா சொல்லிடுங்க. அம்மா, அம்மா, பாலா, அம்மா இங்க வீடு பூட்டிருக்கு. இந்த பசாவி பொண்ணு வீட்டுக்காரங்க கூப்பிட்டுருக்காங்க, சம்மந்த பேச போயிருக்காங்க. பொண்ணு துர்கா தான், உங்க ரெண்டு பேர் காதலியும் எம்பி ஏத்துக்கிட்டாரு. முறையும் சம்மந்தம் பேச எம்பி அவர் மனைவி அனுப்பி உங்க அம்மாவை கூப்பிட்டு போயிருக்க. வாங்க. வணக்கம். நீ அந்த பாடகி கலைவாணி இல்ல, இன்னும் அவரோட இருக்க. உனக்கு மகன். நீ கர்ப்பமா இருக்கும்போது ஓடி போனவல்ல, நீ ஓடி போன பிறகு உன் பாட்டுங்க கேட்காதனால நீ செத்து போயிட்டு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கும் தெரியாம நீ இந்த ஊருக்கு ஓடி வந்து உன் மகனை பெத்துட்டு நானும் இந்த தொகுதியில எம்பியா ஜெயிச்சு என் மகளை கொண்டு வந்துட்டேன். இதுல ஒரு வேடிக்கை பார்த்தியா கலைவாணி, 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினது நீ, 25 வருஷத்துக்கு அப்புறம் என் மகளோட சம்பந்தத்தை நிறுத்தினது உன் மகன். எங்கப்பா, ரொம்ப வித்தியாசமான ரிவெஞ்ச் இல்ல? நீ உள்ள போமா, போ. இது பழைய கடன், நான் வசூல் பண்ணிக்கிறேன். உட்காருங்க கலைவாணி அம்மா, உட்காருங்க. ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, உட்காருங்க. இதே இடத்துலதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி உங்க மகன் என் மகளை பிரமாதமா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டேன். உங்க மகன் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு என் மகளை நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டேன். நான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேண்டியதை கேட்க வேண்டாமா? பயப்படாதீங்க, உங்ககிட்ட கல்யாண செலவுக்கு பணம் கேட்க மாட்டேன். என் பொண்ணுக்கு நகை போடணும்னு கூட கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களால கொடுக்க முடிஞ்ச ஒரு பொருளை கேட்கறேன், அதை எனக்கு கொடுத்துருங்க, அது போதும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்த்த பிறகும் பழைய பகையெல்லாம் மறந்து என் மகனை மருமகனா ஏத்துக்க சம்மதிச்ச உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. நீ கட்டியிருக்க பழைய புடவை, ஜாக்கெட்டு, பாவாடை இதெல்லாம் கட்டி கொடுத்துரு. உன் மகன் என் மகளுக்கு முத்தம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச பிறகு என் மகளை இப்ப யார் கல்யாணம் பண்ணிப்பா? உன் மகன்கிட்ட சொல்லுப்போ, மகனே நீ முத்தம் கொடுத்து புரட்சி பண்ணிட்டு அதுக்கு பரிகாரமா நான் உடம்புல இருக்க துணியை தானம் பண்ணிட்டேன்னு சொல்லுப்போ. நீங்களா கொடுத்துட்டா உங்களுக்கு கௌரவம் இல்ல? விடுங்க, அவள விடுங்க. சரி, உன்னால உன் புடவை கட்டி கொடுக்க முடியாது. என் பொண்ணு கழுத்துக்கு தங்கத்துல செயின் போட முடியுமா? காதுக்கு கம்மல் போட முடியுமா? ஒரு மூக்குத்தி போட முடியுமா? கைக்கு வளையல் போட முடியுமா? காலுக்கு கொலுசு போட முடியுமா? இல்ல விரலுக்கு தான் மெட்டி போட முடியுமா? சொல்லு. உன்னால ஒண்ணும் போட முடியாது. இப்ப நான் கேட்க போறது உன்னால கொடுக்க முடியும். வசதி இல்லாத ஏழை கூட தான் பிரார்த்தனை நிறைவேற கடவுளுக்கு காணிக்க என்ன தரா? எந்த செலவு இல்லாம வளர்ந்தவன் தலைமுடி. நீ இந்த வீட்டுக்கு வரதட்சணையா உன் தலைமுடியை கொடுத்துரு. எடுத்துக்க. கலைவாணி அம்மாவே தன் முடிய தியாகம் பண்ண முன் வரும்போது அதை என் கையால நானே எடுத்துறேன்.
பெரிய பாடகிட சங்கீத கலைவாணி 25 வருஷமா பாடுறதே நிறுத்திட்டாங்க. இவங்க காணிக்க சங்கீத சீர்வரிசையோட நடக்கட்டும். கேசட் போடுங்க, போடுங்க கேசட். இன்னொரு பெண்ணை நம்பி வந்திருக்காங்க. கட்டின புருஷனா இருந்தாலும் அடுத்த பொண்ணு கொடுமைப்படுத்துறது. இனிமே எந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. எடுக்கைய நீங்க போங்கம்மா. அவங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. சகோதர சகோதரிகளே, அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த பய வழக்கமா பாடுவானே. ஏன் பாடலன்னு பாக்குறீங்களா? இந்த வீட்டுக்கு ஒரு அண்ணி வர போறாங்க. அம்மா சம்பந்தம் பேச போயிருக்காங்க. அம்மா வந்த உடனே அம்மா அம்மா எப்படி வீட்டுக்கு போனே? சம்பந்தம் பேசுன. அங்க என்னமாச்சு? ஏமா இப்படி இருக்க? பாலா, நான் உன்னு கேப்பேன், செய்வியா? என்னமா இது? செய்யும் சொல்லும, செய்வேன். நீ பாடணும், உன் குரல நான் கேட்கணும். உன்கிட்ட பாடக்கூடாது பாடக்கூடாதுன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் பழசுக்கு போகக்கூடாதுன்னு தான். இப்ப நான் பழசுக்கெல்லாம் போயிட்டேன். அந்த பழச நான் மறக்கணும். புதுசுக்கு நான் வரணும். அதுக்கு நீ பாடணும், உன் குரல நான் கேட்கணும். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம எங்க திடீர்னு பாட சொன்னா நான் என்ன பாடுவேன், எதை பாடுவேன்? பாலா, இப்ப நீ பாடலன்னா உங்க அம்மா உயிர சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளை.
அம்மா ஏதோ உன் நெஞ்சில் துயரம் என்றாலும் விழிகள் தூங்காதம்மா வண்ண முகம் வாடி நிற்க பார்த்ததில்லை நானும் என்னாலும் வாடை கொஞ்சம் கூந்தலை ஆடை கொண்டு அம்மா என்ன என்ன யாருமா இந்த முடியல அப்படி விட்டது சொல்லுமா சொல்லு காதல் என்று நீயும் காணாமல் வளர்த்தேன் நான் நான் வாங்கி வச்சது எவனுக்கு பயந்து உன்னை ஒரு கட்டுப்பாட்டுல வளர்த்தேனோ எவனால உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு உங்க அப்பா பேரை சொல்லாம உன்னை வளர்த்தேனோ அவன் பொண்ணத்தான் நீ காதலிச்சிருக்கிற உங்க அப்பாவை அந்த எம்பியோட தங்கச்சிக்கு தான் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க அவர் என்ன காதலிச்சதால அந்த எம்பி நடு ரோட்ல அவரை குத்தி கொண்டுட்டான் உங்க அப்பாவுடைய நிலைமை உனக்கு வரக்கூடாது என்னோட நிலைமை அந்த பொண்ணுக்கு வரக்கூடாது இந்தா இதை எடுத்துட்டு போய் அவ கழுத்துல கட்டு அவளை உன் மனைவியாக்கு அதான்டா உங்க அம்மாவுக்கு பெருமை டாக்டர் காலையில நல்லா தான் இருந்தேன் திடீர்னு மயங்கி போயிருந்துட்டேன் அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டேங்க ஏதோ பிரம்மையில இருக்கா போல இருக்கு என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர் எங்க மகளுக்கு எனக்குமே இப்படி ஆனதில்லை டாக்டர் எனக்கு சேர வேண்டியவளை நீ எங்கேயும் கொண்டு போக முடியாது யாருக்கும் கட்டி வைக்கும் Thank you.
அம்மா. மகன் கையில கொடு
உன் மக கழுத்துல கட்ட சொல்லு. கட்டுங்க மாப்பிள்ள. சத்த இருங்க. மண்டபத்துல கல்யாணம் நடந்தாலும் மார்க்கெட்ல கல்யாணம் நடந்தாலும் மந்திரம் சொல்லித்தான் தாலி கட்டணும். மந்திரம் சொல்ல நான் இருக்கேன், மந்திரம் சொல்றேன், தாலி கட்டுங்க. மாங்கல்யம் மாங்கல்யம் தந்து நானேனா, மாங்கல்யம் தந்து நானேனா, மாங்கல்யம் தந்து நானேனா, மம ஜீவன ஹேதுனா, மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்நாமி சுபகே, கண்டே பத்நாமி சுபஹே, சஞ்சீவ சரதஸ்யதம், சஞ்சீவன சரதஸ்யதம். அம்மா வேலைக்கு நேரமாச்சு, நான் பால் பண்ணைக்கு போயிட்டு வரேன். டேய் டேய் அவகிட்டே சொல்லிட்டு போட. அவளா? ஓ என்னங்கோ உள்ள என்னங்கோ பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். மிஞ்சி மிஞ்சி போனா நல்ல சுடுதண்ணி வைப்பீங்க. நீங்க என்னதான் சமையல் பண்ணாலும் எங்க அம்மா சமையல் பக்கத்துல நிக்காதுங்கோ. ராத்திரி வாங்க, முருங்கக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, உள்ளபடி நெஞ்சு பிள்ளை, வம்பு தும்பு கள்ளம் இல்ல, ஆராட்டம் ஓடுதெந்தன் வாழ்க்கை. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர்காத்து, புது முட்டு விட்டு அதை கேட்குதடி.